வாழ்விலே வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு சில திறமைகள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அதாவது ஒரு மேடையிலே கூப்பிட்டு பேச சொன்னால் பேசுகிற பேச்சு திறமை இருக்கிறதோ இல்லையோ நாலு பேர் உட்கார்ந்திருக்கிற போது தன்னுடைய கருத்தை சொல்லுகிற வலிமை இருக்க வேண்டும் நான் மனதிலே என்ன நினைக்கிறேன் எதற்காக இந்த காரியத்தை செய்கிறேன் என்பதை மற்றவருக்கு சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் அதை திருவள்ளுவர் சொல்கிறார் சொலல் வல்லன் எதை எப்போது எங்கே எப்படி சொல்ல வேண்டுமோ அதை அங்கே அப்போது அப்படி சொல்ல தெரிந்தவனுக்கு உலகத்தில் மரியாதை உண்டு ராமாயணத்திலே அனுமனுக்கு சொல்லின் செல்வன் என்று பெயர் ஏன் தெரியுமா எதை எப்போது எங்கே எப்படி சொல்ல வேண்டுமோ அதை அங்கே அப்போது அப்படி சொல்லியே வெற்றி பெற்றவன் விபீஷணனை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் ராமனிடத்தில் சொல்லி சேர்த்துக்கொள்ள கொள்ள வைக்கிறான் இவன் வேண்டாம் என்று தீர்மானித்து விட்டால் அனுமன் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி சொல்லி இருப்பான் விபீஷணன் சேர முடியாமலேயே கூட போயிருக்கும் எனவே சரியாக சொல்லத் தெரிய வேண்டும் பல பேருக்கு சரியாக ஒன்றை கேட்கக்கூட தெரியாது தெரியுமா என்ன வேண்டும் என்பதை சரியாக சொல்லவும் தெரியாது கேட்கவும் தெரியாது எறும்புகளெல்லாம் ஒரு நாள் ஒரு மகா நாடு போட்டு நாம் இப்படி எல்லாரும் நம்மை துன்புறுத்துகிறார்களே என்று கடவுளிடத்தில் போய் ஒரு வரம் கேட்டான் கடவுள் அந்த எறும்பு சங்கத்தினுடைய தலைவர் செயலாளரை எல்லாம் தனியாக கூப்பிட்டு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் அவை ரொம்ப யோசித்து கேட்க வேண்டிய வரத்தை அசட்டுத்தனமாக கேட்டன கடித்தால் சாக வேண்டும் என்று கடவுள் வரத்தை தந்தேன் என்று சொன்னார் நேராக போய் ஒருவரை கடித்தன அவர் அந்த எறும்பை கொன்று விட்டார் மற்றைய எறும்புகள் போய் கடவுளிடத்திலே கேட்டனே கொடுத்த வரம் மாறிவிட்டது என்று கடவுள் சொன்னார் கடித்தால் சாக வேண்டும் என்று கேட்டீர்களே ஒழிய யார் கடித்தால் யார் சாக வேண்டும் என்று நீங்கள் கேட்கவில்லையே சரியானபடி உங்களுக்கு சொல்லத் தெரியவில்லை எனவே எதை சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்று தெரிந்து வைத்திருக்க வேண்டும் எனவே தலைமை பண்புக்கு வருகிறவர்களுக்கு சொல்லாடல் சொல்லில் வல்லமை எப்போதும் இருக்க வேண்டும் ஷெரிட்டன் என்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருந்தார் பேசுகிற போது கடுமையாக ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார் அவர் பேசிக்கொண்டிருக்கிற போது எதிர்கட்சி உறுப்பினர்கள் கொஞ்சம் சத்தமாக ஊழையிட்டார்கள் அவருக்கு கோபம் வந்துவிட்டது இந்த பாராளுமன்றத்தில் பாதி பேர் கழுதைகள் என்று சொல்லிவிட்டார் இன்னும் அதிகமாக எல்லாரும் சத்தம் போட்டார்கள் வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு வாபஸ் வாங்கு என்று கத்தினார்கள் அவர் ஒன்றும் சொல்லவில்லை ஒரு வார்த்தை மாற்றினார் இந்த பாராளுமன்றத்தில் பாதி பேர் கழுதைகள் இல்லை என்ற அதே அர்த்தம்தான் இந்த பாராளுமன்றத்தில் பாதி பேர் கழுதைகள் என்று சொன்னால் அது தவறுதலான அன்பார்லிமெண்டரி வேர்ட் ஆனால் இந்த பாராளுமன்றத்தில் பேர் கழுதைகள் இல்லை என்று சொன்னால் மீதி பேர் கழுதைகள் என்றுதான் அர்த்தம் ஆனால் அப்படி சொல்வது குற்றமாக கருதப்பட மாட்டார் இந்த சொல்லாடுகிற திறமை உள்ளவர்கள்தான் பெரிய பதவிகளை எப்போதும் வாழ்க்கையிலே அடைய முடியும் சொலல் வல்லன் அடுத்தது சோர்விலான் அப்படின்னார் சில பேர் எப்போதும் சோர்ந்து இருப்பார்கள் சோர்ந்து இருக்கிறவரை நம்பி யாராவது தலைமை பொறுப்பை ஒப்படைப்பார்களா ராமாயணத்திலே கவி சக்கரவர்த்தி கம்மன் சொல்கிறார் பெரிய வில்லை கொண்டு வந்து ராமன் முன்பு வைக்கிறார்கள் எப்படி எடுத்தாராம் ஏடவுள் மாலை ஈது என எடுத்தான் கல்யாண மாலையை எடுக்கிற மாதிரி எடுத்தாராம் கல்யாண மாலையை எடுக்கிறவர்கள் சோர்ந்தா எடுப்பார்கள் எவ்வளவு சந்தோஷமாக எடுப்பார்கள் அப்படி சோர்வு இல்லாத ஒருவனைத்தான் உலகம் கொண்டாடும் நீங்கள் ஒரு நல்ல காரியத்தில் இறங்கினால் நிறைய பேர் உங்களை எதிர்ப்பார்கள் என்ன செய்ய போகிறீர்கள் சோர்ந்து போய் உடனே விட்டுவிட முடியுமா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் தந்தை பெரியார் இது போன்றவர்கள் எல்லாம் உலகத்திலே ஆச்சரியமான தலைவர்கள் ஏன் பிடிவாதமாக தங்கள் கொள்கைகளை சொல்வார்கள் யாரை எதிர்த்தாலும் கவலைப்பட மாட்டார்கள் இருவரும் வெவ்வேறு துருவம்தான் ஆனால் தங்கள் கொள்கையிலே ஒருபோதும் பின்வாங்க மாட்டார்கள் அவர்கள் சோர்வு இல்லாதவர்கள் அஞ்சான் தீரன் தைரியமானவர்கள் சொலல் வல்லன் சோர்விலன் அஞ்சான் அவனை இகல் வெல்லல் யாருக்கும் அரிது யாராலும் அவன் வெல்ல முடியாதவன் வெல்லப்பட முடியாதவன் என்று வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த திருக்குறளை புரிந்து கொண்டு விட்டால் வாழ்வில் வெற்றி நிச்சயம்